தினகரன் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சென்னை தமிழ்ச்சி பத்மப்ரியா. ஒரு கிராஜுவேட், யங்ஸ்டர், பொலிட்டிஷியன், ஆக்டிவிஸ்ட் தாண்டி இப்போ விதைவிதைப்போமோட ஃபவுண்டர் தான். பல கோடி கனவுகள் கொண்ட இளைஞர்கள் வாழும் இந்தியாவில் நானும் பல நூறு கனவுகள் கொண்டிருக்கிற ஒரு சாதாரண பெண். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ அதனால தான் எனக்கு இந்த சென்னை தமிழ்ச்சின்ற புனை பேரும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சமூக சேவை ஆர்வம் வந்துச்சு எப்போ? இதுதான் நம்ம பாதைன்னு கண்டுபிடிச்சீங்க? சமூக சேவை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்மளை எல்லாரும் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஆசை தான். மேபி எனக்கு அதை தாண்டி ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சது. அதை ப்ராப்பராக இப்போ யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல தான் நமக்குள்ள என்னவோ எத்தனையோ ஆசைகள் இருக்கும், ஏதாவது வந்து நம்ம பிறந்த இந்த சமுதாயத்துக்கு ஏதோ பண்ணணும்னு தோணும். பட் அந்த மொமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் விஷயமே. நீங்க எந்த பாயிண்ட்ல ஃபைண்ட் பண்ணீங்க? ஸோ சமூக வலைத்தளம் தான் எனக்கு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவேன். நான் போட ஆரம்பித்த இந்த என்வாயர்மெண்டல் ரிலேட்டட் வீடியோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து வைரலாக ஆரம்பிச்சது. தட்ஸ் வென் பாலிடிக்ஸ் கேம் இன் டு மை லைஃப். ஸோ எனக்கான ஒரு அங்கீகாரம், மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க, அண்ட் அதுவும் இல்லாமல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட், இது எல்லாம் சேர்ந்து ஒரு கலவை கிடைக்கும்போது அந்த ஸ்டேஜ் நான் ப்ராப்பராக பயன்படுத்துன்னு நினச்சேன் அண்ட் பயன்படுத்திட்டுருக்கேனும் நம்புகிறேன். விதை விதைப்பும் என்ன செய்துக்கிட்டு இருக்கு? விதை விதைப்போம் அப்படின்றது கைண்ட் ஆஃப் கனவு மாதிரி தான். எனக்கு வந்து அப்துல் கலாம் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த கனவு காணுங்கள், அக்னி சிறகுகள், இந்த மாதிரியான வார்த்தைகளை படித்து வளர்ந்த இந்த ஜென்ரேஷன் சார்ந்த ஒரு பெண்ணா, விதை விதைப்போம் அப்படின்றது வந்து மண்ணில் விதைக்கிற விதையை பற்றி டெஃபினட்டாக நாங்கள் பேசலை. யங்ஸ்டர்ஸோட மனசுலையும் மைண்ட்லையும் விதைக்கிற விதையை பற்றி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் ஒன்று கூடி இந்த சமுதாயத்துக்கு நாங்கள் திருப்பி என்ன செய்ய முடியும், எங்களுடைய ஒரு 3 hours, 4 hours ஸ்பெண்ட் பண்ணும்போது இன் ரிட்டர்ன் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் உட்காந்து செய்யும்போது கிளீன் க்ரீனில் ஆரம்பித்த ஆக்டிவிட்டி இப்போது அரசு பள்ளி சார்ந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் இப்போ நியூமரசி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூமரசி சார்ந்த அறிவை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 3 months கிளாஸாக எடுத்து அதோடைய சயின்ஸ் கம் மேக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து பசங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஒரு அரசு பள்ளியில். முகப்பேர் ஈஸ்ட் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தோடு இணைந்து விதை விதைப்பும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ பசங்க இதில் ட்ரெயின் பண்ணி ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது தான் எங்களுடைய முதல் கட்ட ஒரு ஸ்டெப். ஸோ இதில் பசங்க கிளியர் பண்ணும் பட்சத்தில் இதிலிருந்து நாசா வரைக்கும் ட்ரைனிங்கில் அவங்களுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை நாங்கள் உள்புகுதிட்டுருக்கோம். மாணவர்கள் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணும் பட்சத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ நாசாக்கு அனுப்புறது தான் வந்து எங்களுடைய அடுத்த கட்ட பணி. ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதுறது சாதாரணமாக அரசு பள்ளிகளுக்கு எவ்வளோ அது ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதுறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்னு சொல்கிறத விட அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இது வரைக்கும் கொடுக்கப்படலை. அவங்களுக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருந்து அந்த சம உரிமை இருந்து எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சி அவங்களுக்கு முடியல அப்படின்னு சொல்கிறது வேற. பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஸோ இப்போ எங்களுடைய முதல்கட்ட பண்ணி என்னென்னா, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி எக்ஸாம்ஸ் இருக்குது, உங்களால் இப்படியும் போக முடியுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க முன்னாடி வைக்கிறோம். அதை அவங்க பயன்படுத்தி அவங்க அதில் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் அவங்க வந்து தனியார் பள்ளிகளுக்கு நிகராக வந்து அவங்களாலேயும் வந்து மற்ற ஒலிம்பியாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நாசா வரைக்கும் போக முடியும்னு நாங்கள் மனசார் நம்புகிறோம். அண்ட் நம்ம பசங்களும் ரொம்ப டேலண்டடாக தான் இருக்காங்க. இனிஷியலாக அவங்க சஃபர் ஆன மாதிரி தெரிஞ்சுது, பட் ஈஸியாக கோப்பப்பாகி இப்போ அந்த எக்ஸிபிஷன் அவங்களே நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ தனி லைக் ரோபோட், லைன் ஃபாலோயிங் ரோபோட்டில் ஆரம்பித்து ஏலியன்ஸும் நம்மளும் எப்படி பேசக்கூடிய அந்த சிக்னல் தான் அதுக்கு காரணம். அது என்னென்ன மாதிரியான கோட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்ன்னு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் எக்ஸிபிட் பண்ணும்போது அது எங்களுக்கே பார்க்க வியப்பாக இருந்தது. சாதாரணமாக அரசு பள்ளியில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை ரொம்ப சாதாரணமான பேசிக் சயின்ஸ் எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்க மேக்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அவங்க ஏலியனுக்கு பின்னாடி பேசக்கூடிய லாங்குவேஜில் இருக்க கோட் வரைக்கும் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, விச் வீ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ அவங்ககிட்ட டெஃபினட்டாக திறமை இருக்குது. அதை கொண்டு வரதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் நான் அமைச்சு கொடுத்தா போதும். கணிதம் பிளஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது எந்த அளவுக்கு மாணவர்களோட வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தா வந்து தாமீதே தனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இப்போ நிறைய பேர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூசைடல் தாட்ஸில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா
தன் மீது தனக்கே நம்பிக்கை வரணும், தான் சுற்றி உள்ளவங்க மேலே வந்து தான் கூட சேர்ந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் பரவணும். ஸோ அதுக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையை அவங்க வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவைப்படுது. ஸோ இந்த மேக்ஸ் கம் ஸ்கில் டெவலப்மெண்ட், இது தாண்டி அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஆங்கிலம்ன்றது வெறும் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் தான். கண்டிப்பாக வந்து 234 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய தமிழ் மொழியவே வந்து நம்மளால் நல்லா பேசவும் எழுதவும் இல்லை கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றப்போ ஆல்ஃபபெட்ஸ்லாம் 10% கூட கிடையாது. நம்ம அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமா வேர்ல்டு கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை அரசு பள்ளி மாணவர்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவலில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஸோ யங்ஸ்டர்ஸ் யூத் இப்போ ஆல்ரெடி படித்து முடிச்சு கிராஜுவேட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களை வந்து வீக்கெண்டில் வந்து பார்ட் டைமாக வந்து அரசு பள்ளிகளுக்குள்ளே போய் ஒரு 1 hour கிளாஸ் எடுக்க சொல்கிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன முயற்சி, இப்போ நியூமரிக்ஸ் மூலிமா மேக்ஸ் புகுத்துறோம், அடுத்து வந்து இந்த படித்த இளைஞர்கள் மூலிமா இங்கிலீஷ் உள்ளே புகுத்துறோம். ஸோ இப்படி பண்ணி பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள கொண்டு வந்தால் போதும். எனக்கு தெரிஞ்சு தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி மாணவர்களால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ விதைப்போமான பேசிக் ஃபோக்கஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், அதுக்கான ஒர்க் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கணிதம் ப்ளஸ் பர்சனாலிட்டி இந்த பயிற்சிகள் கொடுக்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக நீங்கள் பார்த்த விஷயங்கள் இந்த மாணவர்கள்கிட்ட? அவங்க வந்து இனிஷியலாக வந்து கஷ்டப்பட்டாங்க, அதை நாங்கள் கண்கூடி பார்த்தோம். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை இந்த வாய்ப்பை நம்மளால் பயன்படுத்திக்க முடியுமான்னு அவங்கள தயக்கம் இருந்தது. பட் ஒரு வாரத்துலேயே அவங்களுக்குள்ளே இருந்த இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ப்ராஜெக்ட் அவங்களே வந்து கொண்டு வந்து நிறுத்தினது வந்து நிஜமாகவே வியக்க வைக்கிற ஒரு விஷயமா இருந்தது. நான் ஒருவேளை அவங்க வயசுலேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என் முன்னாடி வந்திருந்தால் இந்த அளவுக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் படித்தது தனியார் பள்ளியில் தான், எல்லா வசதிகளோடு தான் நான் படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சும் ஒரு ஸ்கூல் முடித்து வெளில வரும்போது என் தகுதி என்னவாக இருந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை இல்லை அவங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த ரிசோர்ஸ்க்கு வச்சுக்கிட்டு அவங்க யோசிக்கிற விதத்தை இப்போ பார்த்தா ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்பீடாக நகருதுன்னு தோணுது. அதுக்கேற்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைச்சா அவங்க இன்னும் நல்லா எக்ஸல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி வந்து அரசு அவங்களால முடிஞ்ச ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உள்புகுத்தி நிறைய நல்ல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும் சிஎம் ஆகட்டும். பட் அது எந்த அளவுக்கு வந்து அரசு பள்ளிகளும் ஆசிரியர்களும் அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் உள்ளே புகுந்தால் மட்டும்தான், இங்கெல்லாம் பீப்புள் மூமெண்ட்டாக மாறினா மட்டும்தான் கல்வியில் ஒரு புரட்சி கொண்டு வர முடியும். ஸோ உலகத்தில் வந்து எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் எஜுகேஷன் போயிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம இன்னும் ஏபிசிடியிலே உட்காந்துட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக நம்ம சஃபர் ஆகும். மக்களும் இணைந்து அரசுக்கு கை கோர்த்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்களோட எஜுகேஷனை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். வாழ்க்கைக்கு கணிதம் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியம். ஏன்னா கணிதம் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட். அது பிடிக்காமல் போனதுனால தான் எனக்கு வந்து அறிவியல் மேலே ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தியாச்சு, தமிழ் மேலே ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாச்சு. கணிதம் வந்து பிடிக்கலை அப்படின்றத விட அதை பிடிக்கிற மாதிரி யாரும் எங்களுக்கு சொல்லித்தரலன்றது எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த ஆட்டம்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து நியூமரசி மூலியமாக எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடிப்படை கணிதத்தை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 4 digit நம்பர் ஒரு 2 digit நம்பரோட மல்டிப்ளை பண்ண சொன்னால் எனக்கு உடனே கால்குலேட்டர் தேடி தான் மைண்டு போகும். பட் இப்போ இருக்கக்கூடிய பசங்க வந்து அதை ஈஸியாக யோசிச்சு போடுறதுக்கு இந்த நியூமரசி டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ மேக்ஸை வெறும் சப்ஜெக்டாக பார்க்காம லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்த்தா டெஃபினட்டாக அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இனி வர காலங்களில் மேக்ஸ் அப்படி தான் கொண்டு போகணும்னு விரும்புகிறோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நியூமரசி. மேக்ஸை லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனுக்கு வந்து மொழி வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முக்கியமோ மேக்ஸும் அவ்வளோ முக்கியம். நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது வெறும் லாங்குவேஜ் கிடையாது. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு வேளை நம்ம வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே மேக்ஸ் ஒரு வேளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருந்தா இப்போ இருக்கிற என் ப்ரொஃபைலை விட இன்னும் பெட்டர் ப்ரொஃபைல் இருந்திருக்க முடியுமோ அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த நியூமரசியை பற்றி அவங்க எங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மேக்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து க்ரைம் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லியிருக்கு. ஸோ மேக்ஸ் வந்து ஒரு மனிதனோட வாழ்வை வந்து பக்குவப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம பிளான்ஸில் ஆரம்பித்து சயின்ஸ் ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மேக்ஸ் தான். ஸோ அறிவியலும் கணிதமும் ரெண்டு கண்கள், அது இல்லைன்னா வெறும் அறிவியலை வச்சு இங்கே யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒலிம்பியாட் எக்ஸாம் எழுதணும், நாசாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட்டம்ஸ் விதைப்பு மாதிரி நிறைய தன்னார்வல் அமைப்புகள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அரசு விருப்பமாக தான் இருக்காங்க. பட் எத்தனை பேர் போய் அப்ரோச் பண்ணுறோன்னு தெரியல. இந்த மாதிரி என்ஜிஓஸ் மக்கள்
கவர்மெண்ட் மூணு சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒலிம்பியாட் மாதிரியான எக்ஸாம் டெஃபினட்டாக கஷ்டம் இல்லை, யார் ட்ரெயின் ஆனாலும் அவங்களால எழுத முடியும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூல் வச்சு பைலட் ஸ்கேல் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது 1 or 2 இயர்ஸில் எப்படி போகுதுன்ற சக்ஸஸ் ரேட்டை பார்த்துட்டு இதை வந்து சென்னை முழுக்க இருக்கிற பள்ளிகளில், அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பள்ளிகளுக்கு கொண்டு போகணுன்ற ஆசை டெஃபினட்டாக எங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது டெஃபினட்டாக நாங்கள் செய்வோம். தங்களால முடிஞ்ச மாதத்துல 2 weekends 3 weekends வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட சோசியல் மீடியா பார்த்துட்டு என்ன ஃபாலோ பண்றவங்க மட்டும் சேர்ந்த கூட்டம். மேபி சென்னை முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்தந்த என்ஜிஓஸ்ல பிரிஞ்சிருக்காங்க. நாங்கெல்லாம் கை கோர்த்து ஒரே ஒரு கனவுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா இன்னும் பொட்டன்ஷியலா நிறைய அவுட்புட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வீக்கெண்ட்ல சாட்டர்டே ஒரு சண்டே ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து பண்றதுனால நம்ம லைஃப்ல எந்த டிஃப்ரெண்ட்டும் வரப்போறது கிடையாது. பட் நம்ம எந்த ஸ்டூடெண்ட்டோட லைஃப்காக ஒர்க் பண்றோமோ அவங்களோட லைஃப்ல இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு அப்துல் கலாம்க்கு பின்னாடி எப்படி ஒரு டீச்சர் இருந்தாரோ அதே மாதிரி இன்னும் பல 100 அப்துல் கலாம்ஸ் உருவாக நம்மளுடைய இந்த 2 மணி நேரம் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் மனசார் நம்புறேன். என் கூட ஒர்க் பண்ற யங்ஸ்டர்ஸும் நம்புறாங்க. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்க ஒர்க் பண்ற என்ஜிஓஸ்லயோ இல்லை விதவிதைப்பம் கூட சேர்ந்தோ ஒர்க் பண்ணும்போது நம்மளால டெஃபினட்டாக பெரிய மாற்றம் இல்லாட்டாலும் பெரிய மாற்றத்துக்கான ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து கிரியேட் பண்ண முடியும்னு நாங்கள் நம்புறோம்.